போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டிஸ்களைமர் ஸோ இது நம்ம இந்த வீடியோக்கான டிஸ்களைமர்னு எடுத்துக்காம இந்த மொத்த சேனலுக்கான டிஸ்களைமர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் கம்பேர் பண்ண போற காட்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான காட்ஸ் அதாவது எஜிப்டியன் மித்தாலஜியில் இருக்க மொத்த காட்சுமே நம்ம கம்பேர் பண்ண போறோம் அவருக்கு பேரலா அதாவது அந்த மொத்த காட்சுக்கு பேரலா லார்ட் விஷ்ணுவை கம்பேர் பண்ண போறோம் விஷ்ணு என்னோட அத்தனை காட்சும் எடுத்து நிற்கிறாலும் பவர்ஃபுல்லா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலை நான் இப்ப சொல்றேன் ஸோ புராணங்கள் அதாவது மித்தாலஜியில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதாவது காலத்தில் பல ரைட்டர்ஸ் இருந்துருக்கு இருக்காங்க ஸோ அவங்க எழுதின அந்த லார்ட் விஷ்ணுவுடைய பவர்ஸை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ண போறேன் ஸோ நான் எதையுமே எக்ஸ்ட்ராவாக ஓவராக புகழ்ந்தெல்லாம் பேசப்படுறது கிடையாது அதே மாதிரி எஜிப்லியன் காட்சுக்கு என்னென்னலாம் பவர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ லாஜிக்காக அந்த எழுதப்பட்ட புராணங்களில் இருக்க பவர்ஸ் என்னென்னவோ அதை அனலைஸ் பண்ணி தான் நான் பேசிக்காக வீடியோ போடுறேன் ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோஸெலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஹிந்து காட்சுக்குமே சப்போர்ட் பண்ணதில்லை அதே மாதிரி வேறு எந்த காட்சுக்குமே நான் சப்போர்ட் பண்ணதே கிடையாதுங்க உண்மையாகவே அந்த மெத்தாலஜியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த பவர்ஸ் அனலைஸ் பண்ணி நான் அப்படியே தான் வீடியோ போடுவனே தவிர நான் எந்த ஒரு கார்டுக்குமே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் இந்த வீடியோஸ்ல நம்ம சேனல்ல சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் காட்ஸ் பேஸ்ட் சேனல் கிடையாது இது ஒரு மித்தாலஜி பேஸ்ட் சேனல் மித்தாலஜி மட்டும் இல்லை இப்போ நம்ம ஃபிக்ஷனையும் கொஞ்சம் அலசி ஆரஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ லார்ட் விஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கிரீக் மித்தாலஜி வர்சஸ் லார்ட் விஷ்ணு அப்படின்ற அந்த வீடியோவில் சொன்னால் அதே லாஜிக்கில் தான் இப்பயும் சொல்ல போகிறேன் ஸோ லார்ட் விஷ்ணு அவருக்கே தெரியாமல் ஒரு இன்னொரு யூனிவர்ஸை ஆக்சஸ் பண்ணுறாரு அதாவது அவரால் முடியும் ஏன்னா அளவுக்கு அவருக்கு பவர்ஸ் இருக்குது ஸோ இவருடைய லார்ட் விஷ்ணுடைய பவர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம் எல்லாருக்குமே தெரியும் லார்ட் விஷ்ணுவோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்றது ஸோ இவரு இம்மார்டல் ஆனால் அதையும் தாண்டி இவர் ஒரு ஆம்னிம்பார்ட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் அண்ட் ஆம்னிஷியன்ஸ் பவரை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டு ஸோ ஆம்னிம்பார்ட்டன்ட் அப்படின்னா செம்ம பவருங்க அதாவது இன்ஃபினைட் லெவலில் இருக்கக்கூடிய பவர்ஸ் அதாவது இந்த பவர்ஸ்க்கு ஈடுனே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணுங்க ஸோ ஆம்னி சயின்ஸ் அப்படின்னா அதாவது ஆம்னிஷன்ட் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் இவருக்கு தெரியும் எந்த மொழியில் என்ன நடக்குதோ அது எல்லாமே இவருக்கு தெரியும் அதுதான் இந்த பவர் குறிக்குது அதே மாதிரி ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த பவர் இது குறிக்குது ஸோ இந்த மூணு பவர்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு காடை கண்டிப்பாக எல்லாமே தோக்கடிக்க முடியாது பட் எஜிப்டன் மித்தாலஜிலையும் அதே மாதிரி இதே பவர்ஸை கொண்ட ஒரு கார்டு இருக்காரு ஸோ நான் அதை லேட்டராக வரேன் எஜிப்டியன் மித்தாலஜிக்குள்ளே லார்ட் விஷ்ணு ஆக்ஸ் சக்ஸஸ் பண்ணி உள்ள போயிடுறாருங்க ஸோ அப்போ எஜிப்டன் மித்தாலஜிக்கு ஒரு உணர்ச்சி வருது அது ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா டெரஸ்டல் பீயிங் நம்மளோட மித்தாலஜிக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க எல்லா காட்சுக்குமே ஒரு சிக்னல் வருது ஸோ ரா அப்படின்னு சொல்ல ஒரு காட் இருக்காரு அவர் சன் காட் பட் எல்லாருமே ஒரு மாதிரி அதாவது எல்லாருமே ரூல் பண்ணுற ஒரு காட் ஒரு மேஜரான கார்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசரிஸ் ஸோ ஒசரிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு ஸோ அதை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காட்ஸ் இருப்பாங்களே அதாவது இந்த கான்ஷு அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆமிட் அந்த மாதிரி சின்ன சில காட்ஸை நீங்கள் அவரு அனுப்பி விட்றாரு ஸோ அவங்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க யார் இவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் சைஸ்ல ரொம்பவே பெருசாக இருக்காரு அதாவது லார்ட் விஷ்ணுவோட பவர்ஸ் இம்மெஷரபுள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சைஸும் இம்மெஷரபுள் அப்படின்னு மெத்தாலஜில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்க பட் அந்தளவுக்கு சைஸை கொண்ட எந்த ஒரு கார்டுமே எஜுபேன் மெத்தாலஜில கிடையாது அதனால அவரோட சைஸை பற்றி எல்லாருமே மறறறாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ எல்லாருமே அடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இப்போ நம்ம நம்மளோட வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் பெரிய ஜெயண்ட் மாதிரியான ஒருத்தர் வந்தால் அவர் அடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் அவர் நல்லவரா கட்டவரா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது அவரு நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஸோ அந்த மாதிரி எல்லா அஜிபியன் காட்ஸுமே லார்ட் விஷ்ணுவே அட்டாக் பண்ணதான் நினைக்கிறாங்க பட் லார்ட் விஷ்ணு அவங்க யாருமே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலங்க ஸோ எல்லாருமே இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க லார்ட் விஷ்ணு எல்லாருமே டிஃபன் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரிய வருது லார்ட் விஷ்ணுக்கும் ஒரு சிக்னல் வருது அதாவது நமக்கு ஈக்குவலான ஒரு பவர் இங்கே இருக்குது அப்படின்னு ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா அப்படின்னு சொல்லப் போகிற த சன் காட் ஸோ அவரும் இம்மெஷரபிள் சைஸில் ஒரு ஆம்னி பாட்டண்ட் ஆம்னி பிரசண்ட் ஆம்னிஷியன்ட் பவரை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வேற லெவல் காட் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் விஷ்ணுக்கு ஈக்குவலான காட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க ஏன்னா அவருக்கும் இந்த மூணு பவர்ஸ் இருக்கு ஸோ அவரால் மட்டும்தான் லார்ட் விஷ்ணு கூட நேருக்கு நேராக நின்று சண்டை போட முடியும் ஸோ அவர் லாஸ்ட் அதாவது எல்லா எஜிப்டன் மெத்தாலஜிக்கல் காடுமே தோத்து போயிறாங்க நம்ம லார்ட் விஷ்ணு கிட்ட ஸோ லாஸ்டா ரா வராரு ரா வந்து ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சண்டை போட்டு அந்த மொத்த மெத்தாலஜியுமே அதாவது மொத்த யூனிவர்ஸுமே அழியக்கூடிய இருக்கும் பொழுது எல்லாம் காட்சியுமே ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறாரு ரா அண்ட் விஷ்ணு விஷ்ணுவும் பார்க்குறாரு எஜிப்டன் காட்சை ஸோ பார்த்துட்டு இந்த மொத்த உலகமே அழிக்கிறத நான் கண்டிப்பா விரும்ப மாட்டேன் ஏன்னா இந்த உலகத்தை கா பாதுகாக்கிறவன் தான் நான் த ப்ரிசர்வர் ஆஃப் யூனிவர்ஸ் தான் என்னுடைய பேர் ஸோ எல்லாத்தையுமே அழிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி ரா அண்ட் லார்ட் விஷ்ணு ரெண்டு பேருமே சமாதானமாகி லார்ட் விஷ்ணு திரும்பியும் அவரோட யூனிவர்ஸ்க்கே போயிட்டார் ஸோ இதுதாங்க இந்த வீடியோ ஸோ டெக்னிக்கலாக நான் மித்தாலஜியில் சொல்லப்பட்டிருக்கேன் அந்த பவுசை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் யாரையுமே ஓவராக நான் சொல்லலைங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க பட் இந்த வீடியோவில் நடந்த எல்லா ஃபைட்ஸுமே என்னோடய இமேஜினேஷன் தான் உண்மையிலே அது மித்தாலஜியில் நடக்கலை ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்